₹500 இப்படி ஒரு கப்பல் அது 2 இன்ச் கப்பல் அவன அதை பார்த்து சாப்பிடுவாளா இங்க வந்திருக்கிற எல்லாருமே இந்த இடத்தை ரசிக்காங்க இந்த சாப்பாட்டை ருசிக்காங்க அப்படியே நம்ம பார்த்தோம்னா இதான் அந்த வெள்ளை கட்டிடம் அப்படியே பார்த்தோம்னா நல்ல பாட்டு போடுறாங்க முன்னுக்கே நல்ல பாட்டு போடுறாங்க அப்போ சம்ம நம்மளை வந்த படிய சும்மா இருந்தானா அப்படியே மாச்சான் ஆடு மஞ்சான் ஆடு மஞ்சான் ஆடு மஞ்சான் சும்மா கிடந்துட்டாங்க ஊதி கெடுத்துட்டாங்க அப்போ நம்மளும் ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு பிடிச்ச பாட்டு போடுறாங்க அப்போ நானும் சுற்றி 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 போயிட்டேன் பாருங்க நம்ம டான்ஸை சாப்பாட்டை சாப்பிடுவோம் அப்படியே இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நண்டு இறால் மீன் காடை நண்டு எல்லாத்தையும் பொறிச்சு அவிச்சு விரிச்சு வச்சுருக்காங்க இதான் அந்த பாட்டு அப்பா பார்க்கும் போதே சும்மா அப்பப்பா பாப்பான்னு நினைக்குமே ஒரு கதை சொல்லிட்டா சார் ஒரு மயிரும் தேவையில்லை அங்கெல்லாம் இருக்கிற கடையில் கொத்து வாங்கணும்டா மக்களே இங்கெல்லாம் இருக்கிற கடையில் முதல்ல டோக்கன் எடுக்கணும் டோக்கன் எடுக்கிறதுக்கு காசு கொடுக்கணும் நம்ம ₹500 கொடுத்து டோக்கனை கொடுத்து அப்பா நிறைய கொத்து தரப்புறான்னு கப் ஃபுல்லாக அண்டுத்து கப் ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக அண்டுது நாங்கள் போனால் அங்கே பார்த்தா ₹500 சின்ன கப் கொடுக்கலாம் அடுத்தவனுக்கு ₹500 கொத்து கொடுக்கக்கூடிய நம்மளை மனசெல்லாம் பிதுங்கி வைத்து ஐயோ காண்டவன்லாம் கதிரை அருகி கதிரை அடிக்கிற இடமெல்லாம் அங்கே அருகி நமக்கு கதிரையிலேயே டக்குன்னு உள்ள போய் ஒரு இடத்தை பிடிச்சிட்டோம் மக்களே நம்மளே ₹500 கொண்ட பாருங்க எப்படி இருக்கீங்க பாப்போம் ஃபுட் ஃபெஸ்டிவலில் எனக்கு தெரிஞ்சு கையால் சாப்பிடியா மச்சான் சொன்னான் கையால் சாப்பிடாடா அப்புறம் கையெல்லாம் கழுவி இருக்கீங்க இங்கே தண்ணியும் இல்லை அதான் அந்த மாதிரி இதில் அந்த போர்ட்டுகேனல் அந்த கிரேவி இருக்குது கிரேவி வந்து சும்மா இது வந்து அந்த மிக்ஸ் பண்ணின அந்த டொல்ஃபின் கொத்து மாதிரி இருக்குது அப்படி செஞ்சு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது அந்த இது சாப்பிட்ருப்பீங்களா என்னது மெகி நூடுல்ஸ் மெகி நூடுல்ஸில் வர மசாலா தூள் மாதிரி தான் இதில் மசாலா இருக்குது இந்த மசாலாவை கலந்து அப்படியே எடுத்து வாய்க்குல வைக்கக்கூட அப்பப்பப்பப்பா அந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கு வேலை இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா கொத்து சும்மா சூப்பராக இருக்குது மாட்டேன் நீங்கள் நினைக்கிங்க ஆனால் இதை மாதிரி ஒரு ஊரில் ஒரு கொத்து சாப்பிட்லாம் காதியார் சாப்பிட ஸ்பெஷல் சாப்பாடு கடையில் அங்கே சாப்பிட்டு அதே டேஸ்ட் எனக்கு இங்கே தெரியும் நான் நினைக்கிறேன் அங்கே வேலை செஞ்சு யாரும் அண்ணா மாதிரி இங்கே வந்து போடுறாங்களோ தெரியா அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் விளக்கமாக என்னண்டு ஆனால் கொத்து சும்மா உண்மையாக வேறு தான் நிறைய சூப்பர் அந்த ஊற்றுக்கு மேலால் அந்த குழம்பு அதான் கொத்து வீசுமாறு தூக்கி விடுது அந்த இறத்தி தண்ணி இந்த இறத்தி கொழுப்பு தெரியுமா இறத்தி கொழுப்படுத்து குழம்பு காத்திருக்கான் இன்னைக்கு என்ன ₹500 கொடுத்து வாங்குறவன் யோசிக்கிறாமல் ஆனால் ₹500 கொடுத்தாலும் வீசுமா 1000 எவ்வளோ விலைக்கு ₹500 விலையை விட சும்மா தரமாக தான் கொத்திருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கொத்து அதாவது ₹500 கொடுத்தது பரவாயில்ல உண்மையாக வேறு லெவலில் இருக்கு நன்மை வேறு லெவலில் இருக்கு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு இந்த மாதிரி அடுத்த ஃபுட் ப்ளாக் இலங்கையில் நடக்கக்குள்ளே அந்த ஃபுட் ப்ளாக்குள்ளே போய் உங்களுக்கு நாங்கள் எங்களை வேர்ல்ட் லுக் சார்வா உங்களை இது செய்வோம் அது வரைக்கும் தொடர்ந்து எங்களோட நினைஞ்சிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் வரும் அதில் சும்மா அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் சும்மா பிரிக்கிறோங்க எப்படி இருக்குங்கடே
இது வந்து நாங்கள் வாங்கினது ஒரு வெஜி பர்கர் சிக்கன், இல்லை சிக்கன் வராது வெஜிடபிள் இந்த கூட என்ன சொல்கிறாங்க வெஜி பர்கன் நாங்கள் தரமாத்தான்றிக்கு நண்பனுக்கு தரமாறிக்கு இதுங்கிற கொத்து என்னடா இன்னும் வெஜிடிக்காரு அப்படிங்க கொத்து தரமாறிக்கு வீட்டை போகிறோம். வீட்டை போயிட்டு நாங்கள் அடுத்த வீடியோ போவோம். அதோட முடிவு விரைவில் வருது. பாய் பாய்.